கிறிஸ்தவம் உண்மையா என்ற தலைப்பிலே இந்த நாளிலே தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பேரரசனான நெப்போலியன் போனப்பார் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வாறு சொன்னான், எனக்கு மனிதர்களை தெரியும், இயேசு கிறிஸ்து மனிதர் அல்ல. மேலோட்டமாய் பார்க்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற உலக சமய அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை தெரியலாம். மற்ற சமயங்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் அளவிட முடியாத இடைவெளி உள்ளது. கிறிஸ்துவை பற்றிய எல்லாமே என்னை திகைக்க வைக்கிறது, அவருடைய ஆவி என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது, அவருடைய தீர்மானங்கள் என்னை திடுக்கிட வைக்கின்றன. உலகத்தின் மற்ற தலைவர்களை அவரோடு ஒப்பிடவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை மற்ற தலைவர்களோடு ஒப்பிடுகிற புத்திசாலிகளே சிந்தியுங்கள், இனிமேலாவது அந்த பாவத்தை செய்யாதீர்கள். அவரை நெருங்க நெருங்க ஆராய ஆராய அவர் எவ்வளவு பெரியவர் என்று உணர்கிறேன். அவரை குறித்த எல்லாமே அற்புதம், ஆச்சரியப்பட வைக்கும் அற்புதம். அவருடைய கிறிஸ்தவத்தின் ஞானம் உயர்ந்தது, ஆனால் மனித ஞானத்தை போன்றதல்லது. இயேசுவினிடத்தில் மாத்திரமே அவரை போன்ற ஒரு மாதிரி வாழ்க்கையை காண முடியும். இயேசுவை போன்ற ஒருவரையும் அவரை கூறும் சுவிசேஷங்களை போன்ற கொஞ்சமாவது அதை போன்ற ஒரு புத்தகத்தையும் சரித்திரத்தில் தேடி காண கிடைக்காமல் போனேன் என்று நெப்போலியன் போன பார்த்து கூறுகிறான். இதுதான் இயேசு கிறிஸ்து. யார் இவர்? கலிலேயாவில் ஒரு சிற்றூரில் தோன்றின ஒரு தச்சன் தன்னை உலகத்தின் ஒளி என்று உரைத்து 20 நூற்றாண்டுகள் கழித்தும் உலகத்தின் பெரும்பான்மையினராலும் அங்கீகரிக்கப்பட்டவராக இருப்பார் என்றால் அது அவருடைய தெய்வீகத்தினால் உருவான நீடித்த செல்வாக்கையே காட்டுகிறது. இயேசு ஒரு புத்தகத்தையும் எழுதவில்லை, ஆனால் இன்று அவரை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் உலகத்திலேயே அதிகம். இயேசு ஒரு பாடலையும் எழுதவில்லை, ஆனால் அவரை பற்றிய பாடல்கள் தான் இன்றைக்கு உலகிலேயே அதிகம். அவருக்கென்ற ஒரு இராணுவமும் இருந்ததில்லை, அவர் எந்த தேசத்தையும் ஆண்டதில்லை, ஆனால் இன்று அவர் குடிகொண்டும் ஆளும் இதயங்களோ கணக்கிலடங்கா. அவர் எந்த சர்வ கலாசாலையும் நிறுவவில்லை, ஆனால் இன்றைய உலகின் மாணாக்கர்களிலே என் இயேசு கிறிஸ்துவின் பாதபடியிலே உட்கார்ந்து பாடம் கற்கும் மாணவர்கள் தான் அதிகம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மருத்துவ கல்லூரியிலும் படிக்கவில்லை, ஆனால் அவரால் குணமாக்கப்பட்டோர் ஏராளம், அவருடைய நாமத்தினால் இன்றும் குணமாக்கப்படுவோரும் ஏராளம். அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கென்று ஒரு அலுவலகம் கூட இருந்ததில்லை, ஆனால் இன்று அவர் நற்செய்தியை பரப்ப உலகமெங்கும் ஆயிரக்கணக்கான அலுவலகங்கள் இரவு பகலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது அவருக்கு சொந்தமாய் ஒரு வீடு கூட இல்லை, ஆனால் இன்று அவரை ஆராதிக்க உலகமெங்கும் பரவியுள்ள ஜப வீடுகள் பல லட்சம். அவர் உலகத்தில் இருந்த நாட்களில் 200 மைல்களுக்கு மேல் கடந்து செல்லவே இல்லை, ஒரே ஒரு முறைதான் அவர் வெளிநாடு சென்றார். ஆனால் இன்றைக்கு அந்த இயேசுவின் பெயர் கேள்விப்படாத தேசமே உலகத்தில் இல்லை. பெத்லகேம் என்ற சிறிய குக் கிராமத்தில் அவர் தோன்றினார், ஆனால் இன்று அவருடைய சுவிசேஷம் கடந்து செல்லாத நகரமே இல்லை. இரும்பு திரை நாடுகளுக்குள்ளும் ஊடுருவி அவருடைய சுவிசேஷத்தின் வார்த்தைகள் கடந்து செல்லுகின்றன. இயேசு கிறிஸ்து தம்முடைய மார்க்கத்தை தன்னந்தனியராய் 2000 வருடங்களுக்கு முன் ஆரம்பித்தார். இன்றைய உலகின் மக்களின் ஜனத்தொகையான 5 பில்லியனில் பெரும்பான்மையானோர் இன்று அந்த இயேசுவின் பக்கம். அவர் உலகத்தில் அவதரித்த போது ஏழ்மை கோலத்தில் தோன்றினார். இன்று மனிதரை உயிர்க்கும் அவரது மகிமையான சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் செல்வத்தை இன்றைக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றனர். அவர் பிறந்த போது ஏரோதுவினால் அவரை அழிக்க முடியவில்லை, வளர்ந்த போது பரிசேயர் சதுசேயர் கூட்டத்தினால் கல்லறிந்து அவரை கொலை செய்ய முடியவில்லை, கல்லறையினால் அவரை மூடி வைக்க முடியவில்லை, காலத்தினால் அவரை மறக்க வைக்க முடியவில்லை. அவர் பரலோகத்தின் உன்னத மகிமையிலே வீற்றிருக்கிறவர், தேவனால் புகழப்பட்டவர், தேவ தூதர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர், பரிசுத்தவான்களால் விரும்பப்படுகிறவர், பரிசுத்தவான்கள் இருதயத்தில் வாசமாயிருப்பவர், அவர்களால் முதல் அன்பாக நேசிக்கப்படுபவர், பிசாசுகளுக்கு பயத்தை உருவாக்கினவர், அவர்களை ஜெயித்து வென்றவர், அவரே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீடித்த செல்வாக்குடையவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவரும் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவரும் அநேகருடைய இருதயங்களில் இன்று குடிகொண்டிருப்பவரும் இயேசு ஒருவரே. இந்த இயேசுதான் தேவன் என்பதற்கான ஆதார சான்றுகளை நான் உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறேன். தீர்க்க தரிசனங்களினால் கிறிஸ்தவம் உண்மை என்று எவ்வாறு நிரூபிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன். உலகத்தின் புத்தகங்கள் எல்லாம் நடந்தவற்றை சொல்லலாம், நடக்கின்றவற்றை சொல்லலாம். நடந்தவற்றை சொல்லுவது சரித்திர புத்தகம், நடக்கின்றவற்றை சொல்லுவது செய்தி பத்திரிகை, நடக்க போகின்றவற்றை சொல்லுவது
தேவனால் எழுதப்பட்ட புத்தகம். உலகத்தின் புத்தகங்கள் எல்லாம் நடந்தவற்றை சொல்லலாம், நடக்கின்றவற்றை சொல்லலாம், நடக்க போகின்றவற்றை சொல்லக்கூடிய புத்தகம் வேறு எதுவும் இல்லை. என் கையிலும் உங்கள் கையிலும் தேவன் கொடுத்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. பரிசுத்த வேதாகமத்தில் மூன்றில் ஒரு பாகம் தீர்க்க தரிசனமாகும். வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்முடைய நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிற கடைசி காலத்திற்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதா? நான் உங்களுக்கு இன்றைக்கு சான்றுகளை அளிக்கப் போகிறேன். தேவன் தான் தேவன் எனப்படுவதற்கே தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை தான் சான்றாக அளிக்கிறார். சான்றுகளை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஏசாயா 46:9-10 தேவன் சொல்லுகிறார், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற் கொண்டும் அறிவித்திருக்கிறேன் என்று தேவன் சொல்வதாக வாசிக்கிறோம். வேதத்தில் தீர்க்க தரிசனங்கள் எந்தெந்த நகரத்திற்கு என்னென்ன சம்பவிக்கும் என்று சொன்னதோ அவையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு உதாரணத்தோடு என்னுடைய செய்தியை நான் தொடரப்போகிறேன். தீரு என்ற நகரத்திற்கு என்ன சம்பவிக்கும் என்பது வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 26 இது சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் போய் வாசியுங்கள். தீரு என்ற நகரத்திற்கு நடைபெற போகிற 6 சம்பவங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. நேபுகாத்நேச்சார் அந்த நகரத்தை அழிப்பானாம். 26:8 அது சொல்லப்பட்டிருக்கிறது. 2 குறிப்பு, அநேக ஜாதிகள் தீரு என்ற நகரத்திற்கு எதிராக வருவார்களாம். 3 குறிப்பு, தீரு நகரத்தின் வீடுகளும் மதில்களும் இடிக்கப்பட்டு அவற்றின் கல்லும் மண்ணும் மரமும் கடலில் கொட்டப்படுமா. இது 12 சொல்லப்பட்டிருக்கிறது. 4 குறிப்பு, தீரு பாறையாக்கி போடப்படுமா. 5 குறிப்பு, தீரு நகரம் மீன் பிடிக்கிறவர்கள் தங்கள் வலைகளை காய வைக்கின்ற இடமாக மாறிவிடுமா. 6 குறிப்பு, தீரு மறுபடியும் எழும்பாதா. தீரு நகரத்திற்கு 6 காரியங்கள் நிறைவேறும் என்று வேதவசனம் தெரிவித்தது. இந்த காரியங்கள் நிறைவேறிற்றா சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தீரு நகரம் 2 பிரிவாக இருந்தது. ஒரு பிரிவு கடற்கரை ஓரத்தில் இருந்தது, இன்னொரு பிரிவு கடலில் ஒரு தீவாக இருந்தது. இரண்டிற்கும் இடையே கப்பல் மூலம் போக்குவரத்து இருந்தது. இந்த தீர்க்க தரிசனத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைத்த போது தீரு மிகவும் செழிப்பான நகரமாயிருந்தது. ஆனால் எசேக்கியேல் சொன்னான், தீரு அழிக்கப்படும் என்று சொல்லி. நடந்தது என்ன? கிமு 586 நேபுகாத்நேச்சார் தேவத்தின் தீர்க்க தரிசனத்தின்படியே தீருவை முற்றுகையிட்டான். 13 முற்றுகைக்கு பின் தீருவுக்குள் வெற்றிகரமாய் நுழைந்தான். தீரு நகரம் 2 பிரிவாயிருந்தது என்று சொன்னேன். 1 கடற்கரை அருகில், இன்னொன்று கடலில் தீவாக. 2 குறிப்பு என்ன? அநேக ஜாதிகள் தீருவுக்கு எதிராக வருவார்கள். வந்தார்களா? ஆன்டிகோனஸ் கிமு 314 தாக்கினான். குரூசேடர்கள் தீருவை தாக்கினார்கள். 15 தீர் முற்றுகை போடப்பட்டது. அநேக ஜாதிகள் தீருவுக்கு எதிராக வருவார்கள் என்ற தீர்க்க தரிசனம் தீரு நகரத்தில் அவ்வாறே நிறைவேறினது. மகா அலெக்சாண்டர் உலகத்தின் நாடுகளை எல்லாம் ஒவ்வொன்றாய் கைப்பற்றி கொண்டு வரும்போது தீருவை கைப்பற்ற வந்தான். உடனே தீருவின் மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தீரு நகரத்திலிருந்து தங்கள் ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கடலில் இருந்த தீவு பகுதிக்கு ஓடிவிட்டார்கள். நிலப்பகுதியை கைப்பற்றி அழித்த அலெக்சாண்டர் தீவு பகுதியையும் கைப்பற்ற தீர்மானித்தான். அந்த தீவு பகுதிக்கு செல்ல வேண்டுமே, என்ன செய்வது? தீரு நகரத்தின் கட்டிடங்களை இடித்தான், மண்ணை வாரினான், கல்லை வாரினான், கடலிலே ஒரு பாதை அமைத்தான். கடலிலே பாதை அமைத்து தீவு பகுதியில் தப்பி ஓடின தீரு மக்களை துரத்தி சென்று போய் பிடித்தான். தீரு நகரம் தரைமட்டமாக்கப்பட்டது. சென்னை நகரத்தின் வானளாவிய கட்டடங்களுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுப்பார் என்றால் அதுவும் ஒரு நாள் நடக்கும். தீரு நகரம் இப்படிதான் ஒரு செழிப்பான நகரமாயிருந்தது. தேவன் சொன்னார் எசேக்கியேலின் மூலமாக தீரு நகரத்திற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை சொன்னார். தீரு பாறையாக்கி போடப்படும், தீருவின் மரமும் மண்ணும் கடலிலே கொட்டப்படும் என்று சொல்லி. அப்படியே அலெக்சாண்டர் தீரு நகரத்தை அழித்து கடலிலே கொட்டி பாதை அமைத்து அந்த பாதையின் வழியாக தீவுக்கு சென்று தீவு பகுதியை கைப்பற்றினார். தீரு நகரம் தரைமட்டமாக்கப்படும் என்ற எசேக்கியேலின் தீர்க்க தரிசனம் அப்படியே சரித்திரத்தில் நிறைவேறினது. தீரு நகரம் முழுவதுமாய் சுரண்டப்பட்டதால் அதனுடைய அஸ்திவாரம் கூட தெரிய ஆரம்பித்து விட்டது. இந்த வேதவசனத்தின் தீர்க்க தரிசனத்திலே 4 குறிப்பிலே தீரு பாறையாக்கி போடப்படும் என்று வாசிக்கிறோம். அதே போல தீரு பாறையாக்கி போடப்பட்டது. அஸ்திவாரம் முழுவதும் மண்ணும் கூட சுரண்டப்பட்டு விட்டது. தீரு இருந்த பாறைதான் வெளியே தெரிய வந்தது.
தேவனால் எசேக்கியேலின் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் மகா அலெக்சாண்டர் மூலமாய் நிறைவேறிவிட்டது. வேதத்தின் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு தேவன் சரித்திர மனிதர்களை பயன்படுத்துவார். தீரு நகரம் அழிக்கப்பட்டது. கர்த்தர் என்ன சொன்னார்? தீரு பாறையாக்கி போடப்படும், மறுபடியும் எழும்பாது என்று சொன்னார். இன்று வரை அந்த தீரு நகரம் எழும்பவில்லை சகோதரனே. என் ஆண்டவர் சொன்னார் அது எழும்பாது என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன குறிப்பு என்ன தெரியுமா? ஐந்தாவது குறிப்பிலே, மீன் பிடிக்கிறவர்கள் தங்கள் வலைகளை காய வைக்கின்ற இடமாக தீரு மாறும் என்று வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதே போல இன்றைக்கும் தீரு நகரம் மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை காய வைக்கிற இடமாக இருக்கிறது. அந்த தீரு நகரத்தின் பக்கத்தில் 10 லட்சம் கேலன் தண்ணீரை கொடுக்கக்கூடிய இயற்கை நீரூற்று இருக்கிறது. அது ஒரு பெரிய நகரமாக வளர முடியும், ஆனால் வளரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் சொன்னார் தீரு நகரம் எழும்பவே எழும்பாது என்று சொன்னார். தீரு நகரம் எழும்பவே இல்லை. வேதத்தின் தீர்க்க தரிசனம் சரித்திரத்தில் நிறைவேறிவிட்டது. இன்றைக்கும் தீரு நகரம் ஒரு மீனவர்களுடைய கிராமமாகத்தான் இருக்கிறது. இந்த தீரு நகரத்திற்கு அருகில் இருக்கிற இன்னொரு நகரம் சீதோன். இந்த சீதோன் நகரம் தான் 82 வருடம் நடந்த இஸ்ரேலிய லெபனான் யுத்தத்தில் தாக்கப்பட்ட நகரம். இந்த சீதோன் நகரத்தை குறித்து வேறவசனம் எசேக்கியேல் 26:28 சொல்லும்போது என்ன சொல்லுகிறது? சீதோன் யுத்தத்தை சந்திக்கும், ஆனால் அது அழிக்கப்படாது என்று சொல்லப்பட்டது. அதே போல இன்றைக்கும் சீதோன் இருக்கிறது. கடந்த 82 வருடம் யுத்தத்தில் ரத்தத்தை தன்னுடைய வீதிகளில் சீதோன் சந்தித்தது, ஆனால் அழிக்கப்படவில்லை. இன்றைக்கும் சீதோன் நகரம் இருக்கிறது. தீரு நகரம் எழும்பாது, சீதோன் ரத்தத்தை சந்திக்கும் வீதிகளிலே, ஆனால் அழிக்கப்படாது. ரெண்டு தீர்க்க தரிசனமும் அப்படியே நிறைவேறி இருக்கின்றன. 2000 வருடங்களுக்கு முன்னதாய் வேதவசனத்தின் தீர்க்க தரிசனம் உரைத்த இரண்டு நகரங்களை குறித்து என்ன தீர்க்க தரிசனத்தை வேதம் உரைத்ததோ அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறின நிலைமைக்குள்ளாய் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! கப்பர்நகூமையும் பெத்சாயிதாவையும் கோரோசியனையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஐயோ. இயேசு இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னபோது கப்பர்நகூமும் பெத்சாயிதாவும் கோரோசியனும் நல்ல நகரங்களாயிருந்தன. நடந்தது என்ன? கிபி 440 ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி அப்பகுதியிலே ஏற்பட்டது. அப்பூமி அதிர்ச்சியினால் கப்பர்நகூம், பெத்சாயிதா, கோரோசின், திபேரியா 4 நகரங்களும் அழிந்து விட்டன. கிபி 700 அல்பாலித் என்ற தமஸ்குவின் ராஜா இந்த நகரங்களை கட்ட ஆரம்பித்தார். 15 இந்த அரண்மனைகள் கட்டப்பட்டன. கடும் உழைப்பு நடந்தது. இதற்கிடையில் ராஜாவை மறித்து விட்டார். பட்டணங்கள் எழும்பவில்லை. இன்றைக்கு அந்த அரண்மனை கட்டி முடிக்கப்படாத நிலைமையில் இடிந்து ஆராய்ச்சியாளர்களால் மண்ணால் மூடப்பட்டு பாதுகாக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார். கப்பர்நகூமிலே புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் பேதுருவினுடைய வீட்டை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கடற்கரை ஓரத்தில் பேதுருவினுடைய வீடு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்த ஜெபாலயம் இடிந்த நிலைமையிலே இருக்கிறது. இந்த கப்பர்நகூம், பெத்சாயிதா, கோரோசின் என்ற 3 நகரங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் திபேரியா. இந்த நகரத்தை ஆண்டவர் ஐயோ என்று சொல்லவில்லை. இன்றைக்கும் அந்த நகரம் இஸ்ரேல் தேசத்திலே செழிப்பான நகரமாயிருக்கிறது. கப்பர்நகூம், பெத்சாயிதா, கோரோசின் நகரங்களை சுற்றுலா பயணிகள் காண செல்லும் போது தங்கும் நகரம் எது தெரியுமா? திபேரியாவில் தான். நானும் அங்கே தங்கிதான் கப்பர்நகூமின் அழிவை போய் பார்த்தேன். வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் சரித்திரத்தில் நிறைவேறுகிறதை நாம் கண்களால் காணக்கூடிய ஒரு கடைசி காலத்திற்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தீருவுக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொன்னாரோ அது சம்பவித்தது. கப்பர்நகூமுக்கும் பெத்சாயிதாவுக்கும் கோரோசினுக்கும் என்ன நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அது நடந்து விட்டது. தேசங்களின் எதிர்காலத்தையும் தேவன் எழுதுகிறார். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் அறிவிக்கிற தேவனே தேவன். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் அறிவிக்கிற வேறு தேவன் உண்டா? இஸ்ரவேலின் கிறிஸ்தவர்களின் தேவனாகிய தேவனே இல்லாமல் யார் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் கொண்டு அறிவித்தது? அவரே தேவன், அவரே உண்மையான தேவன். எனது சகோதரனே, இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை சம்பவிக்கிற அதே இடத்தில் நான் நின்ற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் அதே இடத்தில் நின்று ஜெபித்தேன், ஆண்டவரே உம்முடைய வருகை இந்த இடத்தில் சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த இடத்திலா சம்பவிக்க போகிறது? இது உண்மையாய் நிறைவேறப் போகிறதா? 2வது வருகையிலே உம்முடைய பாதபடிகள் இந்த ஒலிவ மலையிலே வந்திருக்கும் என்று வேதவசனம் முன்னறிவித்திருக்கிறதே, அது உண்மையா? அந்த இடத்திலா நான் நிற்கிறேன் என்று கேட்ட போது என் ஆண்டவர் சொன்னார், மகனே என்னுடைய முதல் வருகையிலே நான் பெத்லகேமிலே தோன்றுவேன் என்று சொன்னது சரித்திரபூர்வமாய் நிறைவேறினது உண்மை என்றால், 2வது வருகையில் நான் ஒலிவமலையில் இறங்கி வருவேன் என்று சொல்லுவதும் நிறைவேற போறுவது உண்மைதானே?
ஞானமுள்ளவர்களே சிந்தியுங்கள், அறிவியலாளர்களே சிந்தியுங்கள், படித்தவர்களே சிந்தியுங்கள், கல்விமான்களே சிந்தியுங்கள். யாருடைய பிறப்பு இவ்வாறு முன்னறிவிக்கப்பட்டது? யாரு யாருடைய காலம் எப்போது பிறப்பார் என்பது முன்னறிவிக்கப்பட்டது? தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி எந்த சிற்றூரிலே அவர் தோன்றுவார் என்று சொல்லப்பட்டதோ அந்த சிற்றூரிலே தோன்றினார். அதற்காக உலகத்தின் சட்டமே மாற்றப்பட்டது, குடிமதிப்பே எழுதப்பட்டது, குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கேற்றாற்போ வேத வசனத்தின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. தீர்க்க தரிசனம் சொன்னதினால் நிறைவேறவில்லை, நிறைவேற போவதினால் வேத வசனம் முன்னறிவித்தது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே வந்தார், வருவார் என்று வேதம் சொன்னது, வந்தார். ஐயா அம்மா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியுமா எங்கே வருவார் என்பதையும் வேதம் முன்னறிவித்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எங்கிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் முதல் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒலிவ மலையிலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், இயேசு பிறந்த பெத்லகேமோ, இயேசு பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒலிவ மலையோ சர்ச்சைக்குரிய ஒரு இடம் இல்லை, சர்ச்சைக்குரிய இடம் இல்லை. இது ஒரு பிரச்சனையான இடம் இல்லை, இது காவியம் அல்ல, இது கற்பனை அல்ல. இன்றைக்கும் அந்த பெத்லகேம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் சரித்திர பூர்வீகத்திற்கு சாட்சி பகிர்ந்திருக்கிறது. போய் பார்த்து விட்டு வந்த நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பாதபடிகள் எங்கு வந்து இறங்கும் என்று சொல்லப்பட்ட ஒலிவமலை இன்றைக்கும் எருசலேமிலே இருக்கிறது. இந்த ஒலிவமலையிலிருந்து அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அந்த ஒலிவமலைக்கே அவர் திரும்பி வரப்போகிறார். அன்பு சகோதரனே, இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையே கொண்டாடி கொண்டிருக்கிற பாரம்பரிய கிறிஸ்தவனே, நீ மனம் திரும்பு, இயேசு மீண்டும் ஆய் வரப்போகிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடின நாட்கள் போகட்டும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை கொண்டாட வேண்டிய நேரம் வந்து விட்டது. எங்கே வரப்போகிறார்? சகரியா 14:4 சொல்லுகிறது, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். வேண்டுமென்றால் எருசலேமில் போய் அதன் கிழக்கே என்ன இருக்கிறது என்று போய் பாருங்கள். தீர்க்கதரிசி ஏதோ ஒரு இடத்தில் வருவான் என்று சொல்லிவிடவில்லை, ஏதோ ஒரு மலையில் வருவான் என்று சொல்லிவிடவில்லை. எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிறதாம் ஒலிவமலை. இன்றைக்கு போய் பாருங்கள், எருசலேமுக்கு கிழக்கே ஒலிவமலை இருக்கிறது. 500 வருடங்களுக்கு முன்னதாக எழுதி வைத்திருக்கிறான். இன்றைக்கு அந்த திட்டத்தை யாரும் மாற்றி இருக்க முடியாது. எருசலேமுக்கு கிழக்கே இருக்க ஒலிவமலையிலே, சகரியா 14:4 வாசிக்கிறேன், அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேம் எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்போது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போகும். அன்பு சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே வருவார் என்று மாத்திரம் சொல்லவில்லை, வரும்போது என்ன நடக்கும் என்பதை வேதவசனம் தெரிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட வீடியோ கருவிகளுக்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்துவினுடைய பாதவடிகள் ஒலிவ மலையிலே வந்து இறங்கும் போது இவைகள் எல்லாம் படம் பிடிக்க போகின்றது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒலிவமலை இரண்டாய் பிளந்து போகுமாம் வேதவசனம் தெரிவித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை சம்பவிக்கும் போது இந்த ஒலிவமலை இரண்டாய் பிளந்து போகுமாம், ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகுமா? உண்டாகுமா? தீர்க்க தரிசனம் சொன்னது நிறைவேறுமா? வாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் பாதபடிகள் ஒலிவமலையிலே வந்திறங்கும் போது அந்த இடத்தில் பூமி அதிர்ச்சி ஏற்படும் என்ற சகரியாவின் தீர்க்க தரிசனத்தின்படியே ஒலிவமலை பூமி அதிர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு பலவீனமான வெடிப்புகள் உள்ள ஒரு இடத்திலே இருக்கிறது. இதற்கு ஒரு பெரிய ஒரு கிரேட் ரிஃப்ட் என்ற ஒரு பெரிய வெடிப்பு இருக்கிறது. அதாவது இதற்கு பெரிய வெடிப்பு என்று பெயர். இது சுமார் 3000 மைல் நீளம் உள்ளதாக இருக்கிறது. ஜோர்டான் பள்ளத்தாக்கிலிருந்து தென்கிழக்கு ஆப்பிரிக்கா வரைக்கும் இது நீண்டுள்ளது. இந்த வெடிப்புள்ள இடத்தில் தான் சவக்கடல், ஜோர்டான் பள்ளத்தாக்கு, அக்யூபா ஜலசந்தி, செங்கடல், ஒலிவமலை இவை அமைந்திருக்கின்றன. ஒலிவமலை இப்படி ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படக்கூடிய ஸ்தானத்தின் மேல் அமைந்திருப்பதினால் கவனியுங்கள், தேசத்தின் ஜனமே, என் அன்பு சகோதரனே, தேவ ஜனமே, பாரம்பரிய கிறிஸ்தவனே, கவனி, ஒலிவமலை இப்படி ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படக்கூடிய ஸ்தானத்தின் மேல் அமைந்திருப்பதினால் தற்போது ஒலிவமலையின் மேல் கட்டிடங்கள் கட்டுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சான்றுகளை சொல்லுகிறேன். ஹில்டன் என்ற சர்வதேச ஹோட்டல் கம்பெனியால் மிக உயரமான ஒரு ஹோட்டலை ஒலிவமலையின் மேல் கட்டுவதற்காய் ஒலிவமலையின் மண்வளத்தை பரிசோதித்து பார்த்தபோது ஒலிவமலை பலவீனம் அடைந்திருப்பதால் அவர்களின் ஹோட்டலை ஒலிவமலையின் மேல் கட்டாமல் எருசலேமின் மையத்தில் கட்டியுள்ளனர். எருசலேமின் மிக உயர்ந்த கட்டிடங்களில் ஒன்றாயிருப்பது இன்றைக்கும் ஹில்டன் ஹோட்டலாகும். ஏன் ஒலிவமலையின் மேல் கட்டவில்லை? ஒலிவமலை
மலையின் கீழ் பூமி அதிர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு கிரேட் ரிஃப்ட் இருக்கிறது. எந்த நேரத்திலும் ஒலிவமலை ஒரு பூமி அதிர்ச்சியை சந்திக்க போகிறது. கவனியுங்கள், எருசலேமின் கிழக்கே ஒலிவமலையிலே அவருடைய பாதபடிகள் வந்தவுடனே ஒலிவமலை இரண்டாய் பிளக்குமா, எவ்வாறு பிளக்கும் என்பதையும் வேதவசனம் தெரிவித்திருக்கிறது. ஐயா அம்மா, அதை நன்றாய் கவனிக்க தவறிவிடாதீர்கள். அது ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இன்றைக்கு இருக்கிற ஒரு மலை எந்த பக்கம் சாயும் என்பதை 500 வருடத்திற்கு முன்னதாக வேதவசனம் தெரிவித்திருக்கிறது. சாய போகிறதை பார்க்கத்தான் போகிறோம், என ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரத்தான் போகிறார். காரணம் என்ன தெரியுமா? எருசலேம் வாசல்கள் உள்ள நகரம். எருசலேமில் ஒரு வாசல் உண்டு. அந்த வாசலின் பெயர் கிழக்கு வாசல் என்பதாகும். ஆங்கிலத்தில் அது கோல்டன் கேட் என்று அழைக்கப்படுகிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் கழுதை குட்டியாக மரியின் மேல் பாவனியாக போனது உங்களுக்கு தெரியும். அவர் எங்கிருந்து உள்ளே நுழைந்தார் தெரியுமா? ஒலிவ மலையின் அடிவாரத்திலிருந்து உள்ளே நுழைந்ததாக வேதவசனம் தெரிவிக்கிறது. ஒலிவமலை எந்த திசையில் இருப்பதாக சகரியா உரைத்தான் தெரியுமா? கிழக்கே இருப்பதாக உரைத்திருக்கிறார். அப்படி என்றால் இயேசு எந்த வழியா எருசலேமுக்குள் நுழைந்திருப்பார் என்பது சிந்தனை உள்ளவர்களே, மூளை உள்ளவர்களே உங்களால் சிந்தித்திருக்க முடியும். அவர் கிழக்கு வாசலின் வழியாகத்தான் உள்ளே நுழைந்திருப்பார். கழுதை குட்டியாகிய மரியின்மே ராஜாவாகிய பிரபுவாகிய மேசியா இப்போ 33 என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிழக்கின் வாசலின் வழியாக உள்ளே நுழைந்தார். நுழைந்த அதே வாரத்திலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார். இது கிபி 33 நடந்தது. கிபி 70 எருசலேம் அழைக்கப்பட்டது, எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டன, கிழக்கு வாசல் அழிக்கப்பட்டது. கிபி 70 எருசலேம் இந்த எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டு விட்டது, கிழக்கு வாசலும் அழிக்கப்பட்டு விட்டது. பிறகு நடந்தது என்ன தெரியுமா? கிபி 1543 சுல்தான் சுலைமான் என்ற அரசன் எருசலேமின் நகரத்தை கட்டி கொண்டு வந்தார். இந்த கிழக்கு வாசலை கட்டுவதற்காய் திரும்ப எடுப்பிட்டு கட்ட வந்தார். வந்தவர் என்ன பார்த்தார்? வாசல் என்றால் அதன் வழியாய் போவதற்கு வழி இருந்திருக்க வேண்டும். எனவே வழியை பார்த்தார், வழி இல்லை. எனவே என்ன செய்தார் தெரியுமா? வாசலை கட்டாமல் அதை மூடிவிட்டார். இன்றைக்கும் சகோதரனே, கிழக்கு வாசல் ஒன்று மூடப்பட்ட நிலையில் எருசலேமில் இருக்கிறது. ஏன் தெரியுமா கிழக்கு வாசல் மூடப்பட்டிருக்கிறது? எசேக்கியேல் 44 என் தேவன் வேதவசனத்தின் தீர்க்க தரிசனத்தின்படி முன்னறிவித்திருக்கிறார், இந்த வாசலின் வழியாகத்தான் மனுஷகுமாரன் உள்ளே பிரவேசித்தாராம். எசேக்கியேல் 44:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கிழக்கு வாசலின் வழியாகத்தான் மனுஷகுமாரன் பிரவேசித்தாராம், ஆகையால் அது மூடப்படுமாம், ஆகையால் அது மூடப்படுமாம். நிறைவேறின தீர்க்க தரிசனத்திற்கு சான்றாய் சொல்கிறேன், இன்றைக்கு யுத்தங்கள் வெடிக்கலாம், நிலைமைகள் மாறலாம், ஆனால் கிழக்கு வாசல் மாத்திரம் திறக்கப்பட போவதே இல்லை, அது மூடப்பட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அதன் வழியாய் பிரபுவாகிய மேசியா 2000 முன்னதாய் நுழைந்தார். ஐயா, அது மூடப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். மூடப்பட்டே இருக்கிறது, அது மூடப்பட்டே இருக்கிறது. இந்த கிழக்கு வாசலை திறக்க பலர் முயற்சி செய்தார்கள். ஜெர்மனி செய்த கைசர் முயற்சி செய்தார், ஜோர்டான் நாட்டு மன்னர் முயற்சி செய்தார். அந்த முயற்சியிலே எருசலேமையே யூதருக்கு இழந்து விட்டார். கிழக்கு வாசல் இன்றைக்கும் எருசலேமிலே மூடப்பட்டிருக்கிறது. நிறைவேறின தீர்க்க தரிசனத்தின் சான்றுகளை கேட்க வந்திருக்கிற தேவ ஜனமே, எருசலேமில் நிற்கிற கிழக்கு வாசல் என் தேவனுடைய தீர்க்க தரிசனத்திற்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. கிழக்கு வாசலை போய் கேட்டால் கல்லுகள் சுவரிலிருந்து கூப்பிடும், உனக்கு சொல்லும், ஐயா அம்மா, இதன் வழியாய் 2000 முன் பிரவேசித்தவரே மேசியாவாக இயேசு கிறிஸ்து, அவர் பிரவேசித்த போது நான் தான் வாசலாயிருந்தேன். ஏன் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர் மறுபடியும் ஒருவரை இது மூடப்பட்டுத்தான் இருக்கும். அவர் பிரவேசித்த வாசல் வழியாய் வேறு யாரும் பிரவேசிக்க முடியாது. அவர் மறுபடியும் வரும்போது மாத்திரமே நான் திறப்பேன் என்று கல்லுகள் கூப்பிடும், உத்திரம் அச்சிலிருந்து ஆணையிடும், சுவர் உனக்கு எதிராக சாட்சி சொல்லும். சகோதரனே, அந்த கிழக்கு வாசல் மூடப்பட்டிருக்கிறது. அந்த கிழக்கு வாசல் இன்றைக்கு மூடப்பட்ட காட்சி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை திறப்பதற்காக காத்திருக்கிறது. அந்த கிழக்கு வாசல் எப்பொழுது திறக்கும் தெரியுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதபடிகள் ஒலிவ மலையிலே வந்து இறங்கும் போது, மாபெரும் பூமி அதிர்ச்சி ஒலிவ மலையிலே ஏற்படும் போது, அந்த ஒலிவ மலை இரண்டாய் பிளக்கும் போது கிழக்கு வாசலும் திறக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த கிழக்கு வாசலின் வழியாக பிரபுவாகிய, பிரபு என்றால் பிரின்ஸ், பிரபுவாகிய மேசியாவாக உள்ளே நுழைந்தாரோ அதே கிழக்கு வாசலின் வழியாக அவர் ராஜாதி ராஜாவாகிய தேவனாக உள்ளே பிரவேசிக்க போகிறார். இந்த கிழக்கு வாசல் இன்றைக்கு ஆயத்தும், இந்த ஒலிவமலை பூமி அதிர்ச்சி காயத்தமாகிவிட்டது. ஒலிவமலை பூமி அதிர்ந்தவுடன் என்ன நடக்கப் போகிறது தெரியுமா? தானியேல் 14:44-45 வசனங்களை வீட்டில் போய் வாசியுங்கள். ஒலிவமலை இரண்டாய் பிளந்தவுடனே என்ன நடக்கும் தெரியுமா?
ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கே சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போகும் என்று வேதம் கூறுகிறது. அதாவது என்ன நடக்குமா? சகோதரனே சகோதரியே, தீர்க்கதரிசனம் சரித்திர பூர்வமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நிறைவேறப் போவதை சொல்லுகிறேன். மத்திய தரைக்கடலின் தண்ணீர் சவக்கடலுக்கு கொண்டு வரப்படப் போகிறது. சவக்கடலின் பெயர் ஏன் தெரியுமா? சவக்கடல். அதில் உயிரினங்களே கிடையாது. ஏனென்றால் அதனுடைய உப்பு சக்தி அதிகமானதாக இருக்கிறது. அதுதான் உலகத்திலே மிகவும் தாழ்மையான பகுதி. இந்த ஒலிவமலை இரண்டாய் பிளந்தவுடனே என்ன நடக்க போகிறது தெரியுமா? மத்திய தரை கடலின் தண்ணீர் சவக்கடலுக்குள் பிரவேசிக்க சவக்கடலில் மீன்கள் தோன்ற போகின்றன. வேதவசனம் சொல்லுகிறது அது ஜீவ தண்ணீராக மாறும் என்று சொல்லி, அதிலே ஜீவன் உண்டாகும் என்று சொல்லி, ஒலிவமலை பிளக்க இந்த இரண்டு கடல்களும் இணைக்கப்பட போகின்றன. மத்திய தரை கடலின் தண்ணீரும் சவக்கடலுக்கு வர இவ்வாறு இரண்டு கடல்களும் இணைய போகிறது. ஒலிவமலை பிளக்கும் போது என்ன நடக்கும் என்று கேட்கிற சகோதரே, கிழக்கு வாசல் திறக்கும், ஒலிவமலை இரண்டாய் பிளக்கும், மத்திய தரை கடலும் சவக்கடலும் கலக்கும், சவக்கடலின் உப்பு சக்தி நீங்கும், மீனினங்கள் மறுபடியும் சவக்கடலிலே தோன்ற ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? அவர் ஒலிவமலையிலே வரப்போகிறார். இதோ ரகசியத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு வரப்போகிற யுத்தம் ஒரு பெரிய யுத்தம் அல்ல, கடைசியிலே ஒரு யுத்தம் வரப்போகிறது. அது அருமைதான் பள்ளத்தாக்கிலே வெடிக்கப் போகிறது. உலகத்தின் ராஜாக்கள் எல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக வரப்போகிறார்கள். அவர் தம்முடைய சேனையின் முன்னதாக சத்தமிடப் போகிறார். வெள்ளை குதிரையின் மேல் வீற்றிருக்கிறவராய் அவர் வரப்போகிறார். மாபெரும் யுத்தம் அருமைதான் பள்ளத்தாக்கிலே வெடிக்கப் போகிறது. குதிரையின் கடிவாளத்திற்கு அளவிற்கு ரத்தாறு புரண்டு ஓடப் போகிறது. அதுதான் அம்மா அருமைதான் யுத்தம். இந்த யுத்தம் எங்கே வெடிக்கப் போகிறது தெரியுமா? அருமைதான் பள்ளத்தாக்கிலே வெடிக்கப் போகிறது. அந்தி கிறிஸ்துவின் சேனைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சேனைக்கும் யுத்தம் நடைபெறப் போகிறது. இந்த அந்தி கிறிஸ்துவின் கூடாரம் எங்கே அமையப் போகிறது தெரியுமா? தானியேல் 11:44-45 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அழிக்கவும் அநேகரை சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோட புறப்பட்டு வருவான். சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையான கூடாரத்தை போடுவான். அந்தி கிறிஸ்து எங்கே கூடாரத்தை போடுவான் என்பதை என் வேதவசனம் முன்னறிவித்திருக்கிறது. அந்த எந்த இடத்திலே போடுவானாம்? சமுத்திரங்களுக்கு இடையே, மத்திய தரைக்கடலுக்கும் சவக்கடலுக்கும் இடையே, சிங்காரமான தேசத்திலே, சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரத்தை போடுவானாம். மத்திய தரைக்கடலுக்கும் சவக்கடலுக்கும் ஒலிவமலையின் அருகே அவன் தன்னுடைய அரண்மனையை அமைத்திருப்பான். இந்த உலகத்தை ஆளப்போகிற அந்தி கிறிஸ்துவை என் ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவாசத்தினால் நிக்கிரகம் பண்ணும்படிக்கு ஒலிவமலையிலே வந்து இறங்க போகிறார். அவனுடைய அரண்மனை எங்கு அமையும், அவன் எங்கு அழிக்கப்படுவான் என்பதை என் வேதவசனம் முன்னறிவித்திருக்கிறது. ஐயா அம்மா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலே வந்து அவருடைய பாதபடிகள் இறங்கும் போது ஒலிவமலை இரண்டாய் பிளந்து போகும், கிழக்கு வாசல் திறந்து விடும், மத்திய தரை கடலும் சவக்கடலும் ஒன்றாய் இணைந்து விடும். அந்தி கிறிஸ்து நாசம் செய்யப்படுவான். அந்தி கிறிஸ்துவின் சேனைகளின் ரத்தம் குதிரையின் கடிவாளம் வரைக்கும் புரண்டு ஓடும். அருமைதான் என்ற இடத்திலே மாபெரும் யுத்தம் நடைபெறும். தேவன் தம்முடைய சேனைகளின் முன்னதாக சத்தமிடுவார். அவர் பிறகு உலகத்தில் ஆள ஆரம்பிப்பார். அன்றைக்கு நாம் கேட்பது போன்ற யுத்த செய்திகள் இருக்க முடியாது. காரணம், சமாதான கர்த்தராகி அவர்தான் வரப்போகிறார். அவர்தான் தேசத்திற்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். எனது சகோதரனே சகோதரியே, சான்றுகளை கவனி. வேதவசனம் தேவன் உலகத்தில் தோன்றும் போது எவ்வாறு தோன்றுவார் என்று சொல்லி முன்னறிவித்ததோ அவ்வாறே தேவன் தோன்றினார். வேதவசனம் சொன்னது அவர் கன்னிகைக்கு மகனாய் பிறப்பார் என்று சொன்னது. அப்படியே பிறந்தார். பெத்லகேமிலே தோன்றுவார் என்று சொன்னது. ஆபிரகாமின் வழியிலே தோன்றுவார் என்று சொன்னது. ஈசாக்கின் வழியிலே தோன்றுவார் என்று சொன்னது. யாக்கோவின் வழியிலே தோன்றுவார் என்று சொன்னது. யூதாவின் கோத்திரத்திலே தோன்றுவார் என்று சொன்னது. ஈசாயின் வழியிலே தோன்றுவார் என்று சொன்னது. தாவீதின் கிளையாக எழும்புவார் என்று வேதவசனம் சொன்னது. தாவீதின் கிளையாக அவர் எழும்பினார். அவர் காட்டிக் கொடுக்கப்படுவார் என்று வேதவசனம் சொன்னது. அவர் எந்த இடத்தில் கலிலேயா கடலில் ஊழியத்தை ஆரம்பிப்பார் என்று வேதவசனம் சொன்னது. ஆரம்பித்தார். அவர் சிலுவையில் அறையப்படுவார் என்று வேதவசனம் சொன்னது. அவர் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டிக் கொடுக்கப்படுவார் என்று தீர்க்கதரிசனம் சொன்னது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கே காட்டிக் கொடுக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு எங்கு அடக்கம் பண்ணப்படுவார் என்பதை வேதவசனம் சொன்னது. அவர் துன்மார்க்கரோடு அவருடைய குழி நியமிக்கப்பட்டாலும் ஐசுலவானோடு இருப்பார் என்று வேதவசனம் சொன்னது. அவர் உயிர் தெழுவார் என்று வேதவசனம் சொன்னது. அவர் உயிர் தெழுந்தார். அது மாத்திரமல்ல, ஐயாமா அவர் திரும்ப வருவார் என்று சொன்னது. எங்கே வருவாராம்? ஒலிவமலையிலே வருவாராம். ஏன் வருவாராம்? அந்தி கிறிஸ்துவை நிக்கிரகம் பண்ண வருவாராம். அந்தி கிறிஸ்து எங்கே கூடாரம் போடுவானா? ஒலிவமலை அருகே, மத்திய தர கடலுக்கும் சவக்கடலுக்கும் அருகே போடுவானா? எனவே அவருடைய பாதபடிகள் வந்திறங்கும் போது ஒலிவமலை இரண்டாய் பிளக்குமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எருசலேம் இருந்து புறப்படுமா? மத்திய தர கடலும் சவக்கடலும் கலக்குமா? கிழக்கு வாசல் திறக்குமா? என் ராஜா மகிமையாக வருவாரா? வேதத்தின் தீர்க்க தரிசனத்தின் ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு ஒரு சவாலை வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவில் 333 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கின்றன. ஐயா அம்மா, வேதவசன ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள், 333 தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த
இந்த 333 தீர்க்கதரிசனங்களும் யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறினதோ அவரை காண்பிப்பீர்கள் என்றார். அவரை நான் தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன், இல்லை என்றால் நான் பிரசங்கிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு யார் என்பது தெரிந்து விடவில்லையா? யார் தேவன் என்பது உனக்கு தெரியவில்லையா? இதுவரை ரட்சிக்கப்படாத தம்பி, இதுவரை ரட்சிக்கப்படாத சகோதரனே, நீ யாராயிருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. இயேசு ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறேன். 333 தீர்க்கதரிசனங்களும் தன்னில் நிறைவேறப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவ யார் என்று சொல்லுங்கள். இந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பிரவேசிக்க விரும்புகிற ஐயா அம்மா, தேசத்தின் தீர்க்கதரிசியாய், தேவனுடைய ஊழியக்காரனாய், ராஜாதி ராஜாவின் ஸ்தானாதிபதியாய் உன் முன்னதாய் நிற்கிறேன். நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து, நான் உன் முன்னதாய் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவே தேவர். அவரை தேவன் உயிரோட எழுப்பினார், அவரே தேவன் என்று உனக்கு சொல்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்றைக்கு தேவாலயங்களை தேடி போக வேண்டிய வேலையே எங்களுக்கு இல்லை என்று சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? நாங்களே தேவாலயம், எங்கள் இயேசு எங்களுக்குள் இருக்கிறார். ஐயா அம்மா, உனக்குள் இயேசு உள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார். வாலிப தம்பி, உனக்குள் இயேசு பிரவேசிக்க விரும்புகிறார். உன் வாசலில் இருந்து கதவை தட்டுகிறார். என் அன்பு சகோதரனே, இயேசு உன்னை நேசிக்கிறார். ஐயோ வாலிப தங்கச்சி, உனக்கு இனி இயேசுக்கு வேண்டும், நீ தான் இயேசுக்கு வேண்டும். அந்த இயேசு உனக்குள் பிரவேசிக்க விரும்புகிறார். இதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம், ஐயோ இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு தீர்மானம் மாத்திரமே. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார். Please subscribe.